சரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறோம், கிழக்க பார்த்ததில் வந்து பிளானையும் பில்டிங்கையும் டெக் மாடல் ஹை சீலிங் மெசனின் ஃப்ளோர் பார்ப்போம் வாங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங், அருமையான ஒரு பிளான்ங்க. அடியேன் அமைத்து கொடுத்த ஒரு வரைபடம், மதுரையில் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் கட்டப்பட்ட ஒரு காலனியில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு பிளான் ஃபார் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், ஈசான மூலையில் போர்ட்டிகோ போட்டிருக்கோம். இதில் தான், இந்த இடத்துல தான் வந்து போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இங்கே தாங்க அமைச்சிருக்கிறோம். ஸோ இந்த வீடு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். செப்டிக் டேங்க் இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டிருக்கிற இடத்துல செப்டிக் டேங்க் அமைச்சிருக்கோம். வாட்டர் டேங்க் மொட்டை மாடியில் அமைச்சிருக்கோம். பிளானையும் வீடையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ட்ரன்ஸ் வெராண்டா 5:30 ஹால் 16:30. ஸோ டெக் மாடலில் கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே டெக் மாடல் பொருந்தும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4 இடத்துல குருவோ, சுக்கரனோ, புதனோ, சந்திரனோ இருந்துச்சுனாக்கா டெக் மாடலில் கட்டிக்கலாம். கிழக்கு வடக்கு பார்த்து ஓடிஎஸ்ஸு, காமனாக டாய்லெட்டு, பாத்ரூமு, இது ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், அட்டாச் டாய்லெட், பூஜை அறை, மாடிப்படி உள்ளேருந்து ஏறி போகிற மாதிரி, அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிருக்கு. ஸோ இந்த வாலில் இந்த இடத்துலையும் ஹேட்சாக இருக்கும். ஸோ இது வந்து வால் இல்லாமல் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. ஸோ இதுவும் இப்படி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வால் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இப்படி வரும். இது யூட்டிலிட்டி ஏரியாவாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பில்டர் மாதிரியில் கட்டி கொடுத்த ஒரு காலனி மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு வீடு. இதில் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரையும் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வீடை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே ஏறி இப்படி வந்துட்டோம் இல்லைங்களா, இதுதான் ஹாலுனுடைய மேல் பகுதி. இது மேலே மொட்டை மாடியில் காலி இடமாக விட்டுருக்குற, ஈசானத்தில் பால்கனியாக விட்டுருக்குறாங்க. ஸோ கன்னி மூலையில் வந்து 11:30 ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட், அதற்கு அடுத்து ஒரு பெட்ரூம் 8:16, அப்புறம் ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்கு, ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கு குட்டியாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பெஸ்ட்டு பிளான் ஃபார் வந்து டெக் மாடலில். இது வந்து 30:42 உள்ள அருமையான வரைபடம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் பிளானை நாங்கள் பார்த்துருக்குறோம். போர், மழைநீர், செப்டிக் டேங்க் எல்லாமே காமிச்சிருக்கிறேன். இப்போ வீடை பார்க்க போகிறோம், வாங்க வீடை பார்ப்போம். கிழக்கு பார்த்த அருமையான வீடுங்க, ஈஸ்ட் ஃபேஸிங்கு, மெயின் என்ட்ரன்ஸு டெக் மாடலில் கட்டப்பட்டது, போர் போட்டிருக்கிறோம் வடகிழக்கு மூலையில், பார்க்குறது வடகிழக்கு மூலை. கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கும் அக்னி மூலையும் முன்புறத்தில் வரும், வடக்கு காலி இடமும் போர்ட்டிகோ, பெரிய போர்ட்டிகோ. ஸோ இதில் வந்து கிழக்கு பகுதி அக்னி மூலை. ஸோ இது தெற்கு பகுதியில் இருக்கிற காலி இடத்தை காமிச்சிருக்கிறேன். தெற்கு பக்கம் குறைவாகவும் வடக்கு பக்கம் அதிக காலி இடமும் இருக்க வேண்டும். ஸோ முதல் லாப நட்ட கணக்கில் படி ஏறி உள்ளே போகிறோம். இது ஒரு குட்டி வெராண்டா, சின்ன கைப்பிடி. ஸோ இதில் வந்து அடியேன் இந்த பில்டிங் பிளான் போட்டு கொடுத்ததை தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா மொட்டை மாடி போயிட்டோம். ஸோ டாப் டெரஸில் இருந்து தான் நான் கீழே வந்திருக்கிறேன். ஸோ டாப் டெரஸில் இருந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஹவுசிங் போர்டு காலனி மாதிரி வந்து ஜெயபாரதன் சொல்லிட்டு நிறைய பில்டிங் கட்டியிருக்கிறாரு அவனியாபுரம். ஸோ பைபாஸில் பிரிகிற இடத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஹெட்ரூமு, ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிற பிளாக்ஸில் வந்து இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க டாப் டெரஸில் வந்து வாட்டர் டேங்க் அமைச்சிருக்கிறாங்க, கன்னி மூலையில் உயரமாக அமைச்சிருக்கு. இது மினி ஓடிஎஸ் வாயு மூலையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நார்த் வெஸ்ட்டு இது காலி இடம். ஸோ இது வந்து வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பைப்லைன்லாம் வந்து மேற்கு சோகத்திலேயே கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ வாட்டர் டேங்க் கன்னி மூலையில் உயரமாக, இன்னும் உயரமாக கொடுத்துருக்கலாம். 5 feet கொடுத்துட்டாங்க, 7 feet கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. ஸோ அட்ஜாயினிங் வீடுகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதிரியாக அமைச்சிருக்கிறாங்க, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாற்போல் கட்டியிருக்கிறாங்க. இது இந்த பில்டிங் முழுக்க முழுக்க வாஸ்துபடி இருக்கிற ஒரு அருமையான பில்டிங் தான். ஸோ இது வந்து சவுத் சைடில் இருக்கிற ஓடிஎஸ்ஸு, ஐ மீன் ஓப்பன் ஸ்பேஸ் காமிச்சிருக்கிறேன். இவர் தான் வந்து ஹவுஸ் ஓனர், இந்த பில்டிங் ஓனர் வந்து ஒரு நல்ல மாதிரியாங்களுக்கு வந்து பில்டிங் பண்ணியிருக்கிறத ஒரு வீடியோ போடலாம் சார், நான் வந்து கேட்டேன், அவங்க நல்ல மாதிரி எடுத்துக்கோங்கன்னாங்க. பில்டிங் கட்டி ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேலேருந்து ஹெட்ரூம்லேருந்து இறங்கி வர்றோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இப்போ எடுக்கிறோம். ஸோ இது மெசனைன் ஃப்ளோர். இங்கேருந்து பார்த்தா தலவாசல் தெரியணுங்க. இதுதான் வந்து டெக் மாடல். ஸோ மேலே பால்கனியிலேருந்து நம்ம பால்கனியிலேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிற தலவாசல் தெரியுது பாருங்கள். இதுதான் கிழக்கனுடைய ஹை சீலிங் மாடல். அப்புறம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து ஒரு சின்ன அறை அமைச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு உள்ளது. இது அதற்கு அடுத்து ஒரிஜினலான ஒரு ரூம். ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு ஒரு அறை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்குற அறை.
ஸோ பெஸ்ட்டு பிளான் இது. சவுத்து வெஸ்ட்லேயும் அதே மாதிரி நல்லதாக ஒரு பெட்ரூம் போட்டிருக்குறோம். ஸோ இதுதான் கன்னி மூலை பெட்ரூமுடைய அறை. கன்னி மூலையில் வந்து பீரோ வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அப்படியே வந்தோம்னா ஜன்னல் அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ கன்னி மூலையில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பசங்க யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறை. பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஜாமான்கள் எடுத்துருக்குறாங்க. ஸோ இது அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடிஎஸ் இது. ஸோ முன் முகப்பில் வந்து வெராண்டா போர்டிகோவுக்கு மேலே இருக்கிற காலி இடத்தை அப்படியே காலி இடம் விட்டுருக்குறாங்க. ஸோ மேலே டெரகோட்டாங்கிற ஒரு பெயிண்டிங் அதை அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட்டு. ஸோ புது பில்டிங் 5 இயர்ஸ் ஆகிட்டு இப்போ பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. நல்ல மாதிரியாக ஃபினிஷிங்காக வந்திருக்கிற ஒரு பில்டிங் பார்க்குறதுக்கு ஒரு லட்சணமாக இருக்கும். மகாலட்சுமி குடியிருக்கா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். இந்த பூஜை அறையை பார்க்கும்போது அந்த பில்டிங்கினுடைய ஃபினிஷிங் தெரியும். ஸோ இது அந்த ஜன்னல் வழியாக கீழே எடுத்துருக்கிறேன், இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக. இது மேலேருந்து இறங்கி வர்றோம். இந்த படியானது ஆல்ரெடி நீங்கள் பிளானில் நான் டிஸ்கஸ் பண்ணதை பார்த்துருக்குறீங்க. ஸோ மேலேருந்து இறங்கி வந்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர். இது கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்துருக்குறோம். கட்டும்போதே வந்து ஒரு சில பிளான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததெல்லாம் சரியாக அந்த பில்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க சார்னு சொன்னோம், அதன்படி அவங்க செஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் பிரம்மாண்டமாக ஒரு அருமையான ஒரு ஹால். அளவுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அடியன் கொடுத்த வரைபடம் தான் இவங்க கட்டியிருக்கிறாங்க. ஸோ இது டெக் மாடலில் மேலே இருக்கிற ஹை சீலிங்கினுடைய ஒரு வியூ. ஸோ இது ஈசானியம் சார்ந்ததுலேயும் ஈசானத்தை கொஞ்சம் கழிச்சியும் வச்சுருக்குறோம். தலவாசல் பக்கத்தில் தான் டிவி கொடுத்துருக்குறாங்க. இது மேலே இருக்கிற டெக் மாடலில் இருக்கிற ஒரு அமைப்பு. கிழக்கு பக்கத்திற்கும் வடக்கு பக்கத்துக்கும் உள்ளது தான் இது பொருந்தும். இது ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை போர்டு கொடுத்துருக்குறோம். எப்போவுமே உப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓம் சாந்தி. அவங்க ப்ரே பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க. மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது இந்த வீடு தான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டிங்கனாக்கா நிச்சயமாக தெய்வங்கள் குடியொள்ளும். இது கன்னி மூலையில் இருக்கிற ஒரு பெட்ரூம். இது வாயு மூலையில் இருக்கிற ஒரு பெட்ரூம். பசங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது கன்னி மூலை பெட்ரூம் வித் பீரோ தென் அட்டாச்சு டாய்லெட். டாய்லெட் இவங்க வைக்கல, பாத்ரூமாக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது சர்வீஸ் ஓடிஎஸ் வித்து வந்து உள்ள ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். ஸோ இது காமன் டாய்லெட் பாத்ரூமு. ஸோ இது ஹாலு. இது வெளியே வர்றோம். ஸோ பெஸ்ட்டு பிளான்ங்க. யாராச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடியே நிற்கின்றது மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க பிளானையும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ஈவினிங் நேரம் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. நல்ல அருமையாக வந்திருக்கிற ஒரு வீடு. முன்முகப்பில் அக்னி மூலையில் அத்திமரமும் வைக்கலாம். ஸோ பங்களா டைப்பில் இருக்கும். வணக்கம். வாழ்க வளமுடன்.